தமிழை இணைசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் உங்கள் மதிவாணன். சொல்லப்போன டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் அதாவது இந்த வருஷம் வந்து வரப்போகுது. சொல்லப்போன வந்து ஜூன் மாதம் குரூப் டூ நோட்டிஃபிகேஷனும் அதே மாதிரி அக்டோபர் மாதம் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இப்போ இதை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில வழிகளை சொல்ல போகிறேன். இந்த வழிகளை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக சொல்ல 99% கண்டிப்பாக வந்து நீங்கள் பாஸ் பண்ணுவீங்கிறது ஆணித்தரமான ஒரு உண்மைன்பா. சரி ஓகே, முதல் வழி பார்த்தீங்கன்னா அதாவது கான்ஃபிடன்ஸ். ஓகே, முதல் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் முக்கியம். நம்மளால் பாஸ் பண்ண முடியும்னு நினச்சி படித்தாதான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ஆண்டு நம்மளால் பாஸ் பண்ண முடியும். சரியா, இதை விட்டுட்டு நம்ம மனசு வைக்காமல் படித்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னொன்று, அதாவது 100,000 பேர் எழுத போகிறாங்க, 2,00,000 பேர் எழுத போகிறாங்க, 10,00,000 பேர் எழுத போகிறாங்கன்னு நினச்சி படிக்கக்கூடாது. நம்மளோட திறமையை காட்டணும். அதுக்கு தேவை கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸை நல்லா வந்து வளர்த்துக்கங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு நிச்சயமாக வந்து நான் குரூப் ஃபோர் பாஸ் பண்ணிடுவேன், குரூப் டூ பாஸ் பண்ணி நினச்சி படித்தா இந்த ஆண்டு நிச்சயமாக சொல்கிறேன் நீங்களும் வெல்லலாம். ஒரு அரசு வேலை, இதுதான் வந்து முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழி. சரியா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பள்ளி புத்தகங்கள். பள்ளி புத்தகங்களும் கரண்ட் அஃபேர்ஸும் மேக்ஸும். ஓகேவா, பள்ளி புத்தகம் எடுத்துக்கிட்டால் 6th to 12th வரைக்கும் இருக்க, அதாவது அறிவியல், சமூக அறிவியல், கணிதம், இந்த மூன்று பாடத்தையும் சரி, அதே மாதிரி பொறுத்தவரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ், இந்த பாடங்களை நல்லா புரிஞ்சு படிக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் வேறு எடுத்து பார்த்தீங்கன்னா வருங்க, டேரக்ட் கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கிய வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான வழியாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், இதை வந்து நீங்கள் நல்லா படித்தா மட்டும்தான் நீங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் நண்பா. சரியா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்றாவது வழி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, சிம்பிளாக சொல்லாமல் ப்ராக்டிக்ஸ். இப்போ உதாரணம் சொல்லப்போ நான் வந்து குரூப் ஃபோர் வரதுக்கு நீ ஒரு 200 நாள் இருக்குன்னு வச்சுங்க, அதாவது டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் டெய்லியும் வந்து டெஸ்ட் போடுங்க. ஓகேவா, டெய்லியும் ப்ராக்டிக்ஸ். இந்த ப்ராக்டிக்ஸ் மட்டும் உங்கள் கையில் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ஆண்டு நிச்சயமாக சொல்கிறேன் நீங்களும் வெல்லலாம் அரசு வேலை. ஓகேவா, ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இங்கே பண்ணுற தப்பு என்னன்னா ப்ராக்டிக்ஸ் பண்ணுறது இல்லை. ஓகேவா, அதனால தான் எக்ஸாம் போய் பயம் வருது, பதட்டம் வருது, இதெல்லாம் வருது. அதனால் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக சொல்கிறேன் நீங்களும் வெல்லலாம் அரசு வேலைன்னு பார்த்து. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி, அதாவது வந்து முயற்சியும் பயிற்சியும் ஒன்று கூடினால்தான் வெற்றி என்பது உறுதியாகும் பார்த்தியா. அதனால் முயற்சியை தொடர்ச்சியாக வந்து பண்ணுங்கள், பயிற்சியை சரியான முறையில் எடுத்தால் நிச்சயமாக சொல்கிறேன் வெற்றி பெறுவீங்க பார்த்தியா. அதனால் வந்து இந்த வழிகளை ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. இதை உங்கள் மந்திரமாக நினச்சி வச்சு படிங்க, இந்த ஆண்டு அரசு வேலை நீங்களும் வெல்லலாம்.